விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 புத்தாண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அருமையான முறையில் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். வாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரியன் மற்றும் ஞானகாரகனான மோட்சக்காரகனான கெட்டிக்கார கிரகமான கேது உறுதிப்படுத்துகிறார்கள். கிரகங்களிலேயே அதிகபட்ச மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய குருபகவான் சனிபகவான் போன்ற கிரக நிலைகளும் சாதகமாக யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த அருமையான அற்புதமான தருணமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. 2024 முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதுமட்டுமல்லாது எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த முன்னேற்றங்கள் என்பது உருவாகப் போகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த தனலாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அபரிமிதமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேஷம் ராசியில் குருபகவான் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதுமட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதுமட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 9 பார்வையான பாக்கிய பார்வை தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் குருபகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பினால் குருமங்கள யோகம் உண்டாகிறது. இந்த மாதிரியான குருமங்கள யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிமிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது. அதுமட்டுமல்லாது வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சிபலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி இருக்கும் போது குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். சனி 7.5 சனியாகவும் அஷ்டம சனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிமிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது 2 கிரகநிலைகளும் தங்களது சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது. அதுமட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகரம் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார். சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்கள யோகத்தோடு மிகச்சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
அதேபோன்று சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார். புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார். விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது. இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் சஞ்சரிப்பார். அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை, புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது. மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும். அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம், அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்போகிறது. எனவேதான் கிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிமிதமாக உள்ளது. விருச்சிகம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கின்ற போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். ஆறில் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் குருபகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையான களத்திர பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிகமாக கிடைப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற சிரமங்கள் விலகும். நிச்சயமாக உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளும் சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு. ஆறாம் இடத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் ஏழில் நுழைய போகிறார். குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அதற்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மங்களகரமான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனென்றால் குருபகவான் ஆறில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார். குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதிகமாக கிடைப்பதால் குருமங்கள யோகம் உண்டாகி திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் திருமண வயதில் உள்ள விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள், தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும். மேலும் நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் கூட்டாளிகள், வாழ்க்கை கூட்டாளிகள், காதல் கூட்டாளிகள் போன்றவர்களுக்கு இடையே நல்லுறவு ஏற்படும். மேலும் குழந்தைகாரகன் குருபகவான், மங்களகாரகன் செவ்வாய் பகவானின் தொடர்பு சிறப்பாக இருப்பதாலும் சுக்கிர பகவான் பலமாக இருப்பதாலும் இந்த தருணத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் அற்புதமான முறையில் உருவாகிறது. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கி கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பல்வேறு வகையான சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது இந்த தருணத்தில் நீங்கள் வீடு, நிலம், சொத்து, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் உருவாகிறது. இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அதேபோன்று ராகு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான மாதமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ராகு உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறார். பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். ஆக கேதுவால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். சனி சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் மிகச் சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் சலுகைகள் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் வலுவாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் புதிய சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து இருக்கின்றன.
மேலும் சூரியன் ஜனவரி மாத முற்பகுதியில் ராசிக்கு இரண்டிலும் பிறகு ராசிக்கு மூன்றிலும் நுழைகிறார். எனவே புதிய முன்னேற்றத்திற்கான பலவழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பெரும்பாலும் ஜென்மத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே சுக்கிர பகவானின் இந்த மாறுதலும் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது. புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 8ல் அஷ்டமத்தில் மறையும் போது மட்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் யோகமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.